நாங்க இப்ப நிக்கிறோம் மகி ஃபேஷன்ல. இங்க கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்து வந்திருக்கு பாருங்க. ஆமாடியோ இங்க ஒளிச்சொளிச்சு வைக்கறாங்க போலயா. கடைசி நேரத்துல வந்து அந்த முதலாவது பரிசு யாருக்குன்னு சொல்லி இருக்க நேரம் பிட்டியோ ரிட்விஸ்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்புடன் இருக்கீங்க. வேறக்கு வர போகுது. யார் அந்த அதிஷ்டாசாரி? ஒரு தங்கப்பவன் சங்கிலி பரிசாக விழுந்திருக்கிறது. இருந்தாலும் சில மாற்றங்கள் செஞ்சார் பாருங்க. சம்பவம் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. நாங்க முடிவெடுத்திருக்கோம் என்னென்ற, நாங்க கடற்குழு சார்பா எடுத்திருக்கிறோம். இது நீங்கள் பொதுவான, அதாவது மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும், முதலாவதாக எங்களுடைய அன்புக்குரிய உறவுகளை அழைத்திருக்கின்றோம். காசு முக்கியம் இல்ல, யாராச்சும் வந்து இப்படி கதைக்க கூடும். இந்த நகை வாங்கின நகைன்ற ரிசீட் மாத்திரவங்களையும் சுத்து மாத்திரவங்களையும் தான் மோஸ்ட்லி இந்த உலகத்துல கண்டு வந்திருக்காங்க. முழுக்க ஹேங் பண்ணிக்கிறாங்க வந்து சின்ன பிள்ளைகள் கேட்ட உடுப்பு தானே. ரிசர்ட் நிறைய போட்டிருக்கு, அதுங்க எல்லாமே 800 ரூபா கிட்டத்தட்ட கொண்டாட மாதிரி எங்களுக்கு. அன்பு சகோதரிக்கு இந்த கை சங்கிலி பரிசாக வழங்கப்படுகின்றது. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. விழுமண்ட எதிர்பார்க்கல, பட் லைவ கேட்டுக்கிட்டே இருந்தேன். போன் பண்ணி சொன்னவ அப்ப நான் நம்பலாம் சொல்ல பிராங்க் பண்ணோம் தெரியலன்னுட்டு. வணக்கம், நாங்கள் இப்போ நிற்கிறோம் அகி ஃபேஷனில். சுண்ணா அதில் இருக்க அகி ஃபேஷனில் வந்து இங்கே என்னதுக்காக வந்தோம்னு சொல்லி தம்பி சொல்லுவார் கேளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி குழுக்கள் முறையில இங்க வாடிக்கையான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க டெய்லி. சரி ஓகே, நாங்க இப்ப வந்து இந்த கவுண்டர்ல இருக்க அக்கா வந்து சொன்னா தங்கள வீடியோ எடுங்க, தங்கள வீடியோ எடுங்க. சரியா? அப்படியே நாங்க எல்லாரோட கதைப்போம் வாங்க, சேர்ந்து வாங்க கதைப்போம் வாங்க. சரியா? எதிர்பார்ப்பு அதை விட வந்து இதுக்கு பிறகு வந்து நீங்க இன்னும் ஒரு சிறப்பா செய்ய போறீங்க. அது சர்ப்ரைஸ் சொல்லுவோம். அப்படியா? ஒரு வருஷம் ஆயிட்டு வந்து கஸ்டமர் வந்து கூட வந்தாங்களா, என்ன மாதிரி சக்சஸ் ஆயிருந்துச்சு? வேற வேற மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. வேற மாவட்டங்கள்ல ஆன்லைன்ல எல்லாம் எடுத்த உடுப்பு. உங்களோட ஆன்லைன் இருக்கா? ஆன்லைன்ல எடுத்த. ஆன்லைன் வந்து என்ன, வாட்ஸ்அப்பா வைபரா? Facebookல பேஜ் லைக் பண்ணி வச்சா புதுசு புதுசா வாரத பார்த்து வாட்ஸ்அப் மூலமா எடுக்கிறது. ஓகே. அப்ப என்ன, அவங்க வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணி ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணி நாங்க வீடியோ கால்ல போட்டோஸ் அனுப்பி டிராவிக்கு பார்சல் போட்டு விட்டுறாங்க. டிக்கெட்டும் அத மாதிரி பார்சல் அனுப்பி விட்டுறாங்க. ஆ ரைட் ரைட். அப்ப டெலிவரி எல்லாம் சேரிங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து, இப்ப யாழ்ப்பாணம் இல்ல எல்லா மாவட்டத்திலயும் இருக்க உடுப்பு கடையை போனா ஆன்லைன் டெலிவரி தான் கேக்குறாங்க. என்ன சொன்னா ஆன்லைன் டெலிவரி இருக்கா இருக்கான்னு சொல்லி வெளிமாவட்டத்துல இருக்கிறவங்க கூட யாழ்ப்பாணத்த கடையில எல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு, தம்பி இந்த உடுப்பு கடையில எப்படி உடுப்பு கடைக்கு எங்களுக்கு டெலிவரி பண்ணிக்கணும், எங்களுக்கு கேட்கணும் வந்து டெலிவரி பண்ணிக்கணும்னு. ஆனா கடைக்காரர்கிட்ட வந்து கண்டிப்பா நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கேட்கலாம். அவங்களே வந்து கொரியர் பண்ணி வைப்பாங்க. என்ன ஓகே, நாங்க எதிர்பார்ப்போட இருப்போம். முதல்ல கஸ்டமரோட எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கீங்க. வேறக்கு வர போகுது. யார் அந்த அதிஷ்டா? சரி பாப்போம். அதை விட பிரம்மாண்டமான வரவேற்பு என்னன்னு சொன்னா, கேக் தாராங்க, டீ தாராங்க, அந்த வெளியில கஸ்டமர் எல்லாரும் வந்து இன்னைக்கு கொண்டாட்டம் மாதிரி இருக்கிறாங்க. சரியா? அதோட நாங்க வந்த ஆக்களோட காய்ச்சி பார்ப்போம். சரியா தம்பி? ஓகே வாங்க. அப்படியே நாங்க சேர்ப்போம். அதாவது வாய்ஸ் கொடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னா கடைசி நேரம் மாதிரி நாங்களும் அந்த 5000 ரூபாய்க்கு எடுத்து போட்டு எங்களுக்கு முழுமான சொல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். இது அது இல்ல. நான் அன்னைக்கு வரும்போது கூட கேட்டேன், வாய்ஸ்க்கு ஒரு சின்ன உடுப்பு பண்ணாலும் இருக்கா, நோம்பலாண்டாலும் டிஷர்ட் இருக்கான்னு இல்ல என்ன போட்டாங்களா? அப்படியே அடுத்த முறை போட்டாங்கன்னா அடுத்த முறை போட்டீங்கன்னு சொன்னா நாங்களும் வாங்குவோம். இல்ல நாங்களும் இதுக்குள்ள வந்து வரலாம். இல்ல ஏதாவது எங்களுக்கு விழுந்தா சரி, கவலையா இருக்கு தானே. உங்களுக்கு கவலையா இருக்கு தானே? ஓ சரி சரி ஓகே சரி ஓகே. நாங்க இப்ப வந்து கஸ்டமரோட வந்து கதைச்சு பார்ப்போம். அவங்க வெடியோர எதிர்பார்ப்போட இருப்பாங்க. உண்மைதானே? உண்மைதானோ? உண்மைதான். யாரே கிடைக்க போறேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. 5000 காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இந்த ஒவ்வொரை கேட்டோம்னா எல்லாம் மோதுது. வெடியால ஆகலை பார்க்க மாட்டீங்க. உண்மையில ஒரு டிஃப்ரெண்டான இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு கடையும் வந்து இப்படி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. இப்ப வந்த அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து இது வந்து நல்ல ஒரு ரெண்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணா உங்களோட கடை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம், நல்ல ஒரு சான்ஸ். இது மாதிரி வேற
இருக்கும் இல்ல இதுக்கு பின்னாலையும் கடை இருக்கு. சரியா போய்கொண்டே இருக்கல, அதான் போய்கொண்டே இருக்கு. பாருங்க வரவேற்பை பாருங்க, கேக்கு போகுது, டீ போகுது. சரியா பாட்டு பஞ்சமே இல்ல, வயிறு மட்டும் தான் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட மரியாதையோட சாப்பிட்டு போகலாம். கிட்டத்தட்ட கொண்டாட மாதிரி எங்களுக்கு சொன்னா பாருங்க கஸ்டமர்ல நினைக்கிறேன். அண்ணா வணக்கம் அண்ணா, கலைக்கலாமா? இந்த கடைசி நேரம் வந்து உடுப்படுத்திட்டு வந்து அந்த குழுக்கள்ல வந்து பங்கு பெறலாம் என்ற நினைப்பில நிறைய பேர் வந்திருக்காங்க. வெளியில நிறைய இருக்காங்க. இப்ப நாங்க அந்த கடையில மட்டை பக்கத்துக்கு போவோமா? மட்டை பக்கம் காணையில இந்த பக்கமா இந்த கடைக்கு உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இன்னும் ஒரு பிரம்மாண்டமா இங்கால ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கு. நாங்கள் உள்ளுக்கண்டு பாக்கைகளை வந்து அது மட்டும்தான் கடை என்று இருக்கும். ஆனா இதுக்குள்ள வந்தா தான் தெரியும் இன்னும் கடை இருக்கு பாருங்க. அப்படி பின்னால போனா அங்காலயம் வந்து நிறைய உடுப்புகள் வந்து போட்டிருக்கீங்க. அதையும் நாங்க பாத்துட்டு போயிட்டு வந்து கஸ்டமரோட வழியா கலைக்கலாமா? இங்கால சிறுவர்கள் செக்ஷன் இங்கே பாருங்க. ஓ இங்கால வந்து சின்ன பிள்ளைங்கள என்ன, அதுவும் லேடிஸ் தான் ஜா? ஆ பாய்ஸுக்கே இல்லை, பத்து வயசுக்கு உட்பட்ட இருக்கா? அங்கே இருக்காது அங்கால. ஆ இதெல்லாம் வந்து பாய்ஸ் இல்லையா? தம்பி சொன்ன மாதிரி பத்து வயசுக்கு மேற்பட்ட, பத்து வயசுக்குள்ள டிஷர்ட் அந்த அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஷர்ட் இருக்குது பாய்ஸுக்கு. அப்படியே இதுக்குள்ள கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க உடுப்பு தான் கூடன்னு சொல்லலாம். அது மாதிரி அங்கால ஸ்கர்ட் இருக்குது கேர்ள்ஸுக்கு, அவ்வளோதான் இதுக்கு நடக்கிற செக்ஷன். முழுக்க ஹேங் பண்ணிக்கிறாங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற உடுப்பு தான் அங்கால பாய்ஸுக்கும் இங்கால வந்து கேர்ள்ஸுக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு வயசு பிள்ளையிலேருந்து நினைக்கும் பத்து வயசுக்கு அது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஏன்னா அப்படி தான் தம்பி, நிறைய இருக்குது பா ஒரு லெவல். இல்லை ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்காங்க மேம், அப்படி தானே? ஓ ரெண்டு மாதம் குழந்தை பிள்ளைகளுக்கு வா. ஓ அது மட்டும் ஒன்று இல்லை, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டா எல்லாம் இருக்குது. ஆ இந்த பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது இதில், நல்லா இருக்கேண்ணே. எங்களோட வந்து எங்களோட இன்னொரு நண்பர்கள் நினைக்கிறார், நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிஷர்ட் நிறைய போட்டிருக்கு, அதுங்க எல்லாமே 800 ரூபா இந்த டிஷர்ட் எல்லாம் எல்லாமே 800 ரூபா. இது பாய்ஸுக்கு வரது என்ன நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட 6 ஆம் ஆண்டு 7 ஆம் ஆண்டு இப்போ எங்களுக்கு சரியா இருக்கும். வேறு நினைக்கிறேன் 800 ரூபாய் டிஷர்ட் வேண்டிய கஷ்டம் மேலே வேறு இடங்களில். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஜானை பொம்மை பார்த்த உடனே ஆசைப்பட்டு போடுவீங்க நம்ம அப்படி இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் ஷோர்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இது பாய்ஸ் கூடலாம், பங்களாதேஷ் ஷோர்ட்ஸுகள் கூட நிறைய ஐட்டங்கள் இருக்குது. கொஞ்சம் இது கொஞ்சம் விலை கூட இருக்கு. உடுப்பு கடையில் வேலை செஞ்சீங்களோ? இல்லை நேற்று வந்து அதையும் எடுத்து அனுபவம்னா இந்த பங்களாதேஷ் டக்குன்னு சொல்கிறேன் பார்த்தேன் ஸ்கர்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெனிமிலேம் இருக்குது கூட. டெனிமிலேம் ஸ்கர்ட் இருக்குது இந்தியாவில் வந்து. அந்த ஆஃபீஸ் போகிற பிள்ளைகளுக்கு செட் ஆகக்கூடிய உடுப்புகள் கூட இருக்கு நிறைய. இது எங்களுக்கு சோக்கோ ஜீன்ஸ் மாதிரி டெனி ஜீன்ஸ் அந்த மாதிரி இது என்னென்னு தெரியல சத்தியமாக கேட்டுறாங்க. அந்த தங்கஜி கப்பா இது என்ன, இது வந்து தங்க யுவா மாட்டியா கேப்பா அந்த கடையில் ஆஃபீஸ் கட்டு எவ்வளோ போகும், எவ்வளோ மாதிரி போகுது? இதெல்லாம் வந்து 1600 1700 அப்படி தான் போகும். 1000 இருக்குது. என்ன வயசுல இருந்து என்ன வயசு மட்டும் உங்களுக்கு உடுப்பு இருக்கு இந்த கடையில? எங்களுக்கு நியூ போன்ல இருந்து இருக்கு பெரியாக்கள் மட்டும், சின்னாக்களுக்கு வந்து ஒரு 12-13 வயசு மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இருக்கு பெரியாக்கள் எல்லாருக்கும் வந்து சின்னாக்களுக்கு. சரி இப்போ கொடுக்குற டைம் வந்துட்டாங்க மேனே. ஓகே நாங்கள் போயிட்டு பெரியவர் எதிர்பார்ப்பு பார்க்கலாம். சரியா ஓகே நன்றி. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கு குழுக்கள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் உடுப்பாது வாங்கி அந்த குழுக்களில் இடம்பெற்றோம்னு சொல்லியே பல பேர் வந்திருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம் என்ன மாதிரியான்னு சொல்லி பார்ப்போம். 8 மணிக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் இப்போ கடைக்கு முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கூட்டணிக்குதுன்னு. இப்பொழுது தெரிவு செய்வதற்காக இங்கே உங்கள் முன்னிலையிலேயே இந்த அதிர்ஷ்டம் பார்க்கப்படுகிறது. வெற்றியாளர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உங்களாலேயே இந்த திறக்கப்பட இருக்கிறது.
இந்த அதிர்ஷ்டத்தை வெற்றி கொள்ளும் சகோதரிகள் யார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அகி ரெயின்போ ஃபேஷன் 2024 ஆண்டின் ஒருவரிட கால நினைவை கொண்டாடும் முகமாக ஒரு தங்கப்பவன் சங்கரே, அரைப்பவன் கச்சங்கரே, இவற்றுடன் ஒரு துணிச்சக்கர வண்டி, 7 ஆறுதல் பரிசுகள். இப்பொழுது நாம் முதலில் 7 ஆறுதல் பரிசுகளையும் வெல்லப் போவது யார் என்பதை தீர்மானிப்பதற்காக இங்கே அகி ரெயின்போ ஃபேஷன் நிர்வாகி அவர்களினால் கொண்டு வரப்படுகின்றது. இப்பொழுது இந்த பாக்ஸில் இப்பொழுது உங்கள் முன்னிலையிலேயே உங்கள் பார்வையிலேயே இந்த அதிர்ஷ்டத்திற்குரிய பாக்ஸ் திறக்கப்பட இருக்கின்றது. எனவே நேரடியாக அதிர்ஷ்டத்தை வெற்றி கொண்டுள்ள அந்த சகோதரிகள் யார் என்பதை இப்பொழுது தெரிவு செய்வதற்காக இப்பொழுது நமது இங்கே இருக்கக்கூடிய அதி ரெயின்போ ஃபேஷனின் கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் மற்றும் இங்கே பார்வையாளர்கள் முன்னிலையிலே இந்த பாக்ஸ் திறக்கப்பட இருக்கிறது. இங்கே இருக்கின்ற யாரையா பாருங்கள், ஐயா குழந்தை நிற்கின்ற ஐயாவை கூப்பிடுகின்றோம் பாருங்கள். இவர்களை முதலாவதாக எங்களுடைய அன்புக்குரிய உறவுகளை அழைத்து நிற்கின்றோம். இதோ இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அந்த அதிர்ஷ்டத்திற்குரிய வெற்றியாளர் யார் என்பதை இந்த 7 ஆறுதல் பரிசில் பெற்றுக் கொள்கின்ற இந்த தருணத்தை உங்களுக்கு வழங்குகின்றோம். இதோ அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த 7 ஆறுதல் பரிசுகளும் உங்கள் முன்னிலையிலே அதிர்ஷ்டத்தை தெரிவு செய்கின்றோம். எனவே இந்த தருணத்தை நிறைவுபடுத்திக் கொண்டிருக்கும் இந்த உலகிலே அகி ரெயின்போ ஃபேஷன் மாறி பெறும். இதோ நீங்கள் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். எங்கே இதோ ஒன்றை தெரிவு செய்து விட்டோம். இந்த 7 ஆறுதல் பரிசில் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வெற்றியாளர் யார் என்பதை இப்பொழுது இங்கே தீர்மானிக்க இருக்கின்றோம். நாங்கள் அகி ரெயின்போ ஃபேஷன்ல இருந்து கதைக்கிறோம். சுன்னாகம் என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க வந்து 7 அதிர்ஷ்டசாலிகள், அதாவது 6 பரிசு உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். 9 மணிக்கு இடையில நான் பிரைஸ் கொடுப்போம், நீங்க வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, வாழ்த்துக்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இப்பொழுது 7 ஆறுதல் பரிசுகள் நிரப்புக்கு வந்துவிட்டன. அடுத்து இங்கே ஒரு துபிச்சக்கர வண்டி இப்பொழுது 3வது பரிசாக, அதாவது வெல்ல போகும் அந்த அதிர்ஷ்டசாலியை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். 3வது பரிசு துபிச்சக்கர வண்டி. இந்த தருணத்தில் அடுத்த வருடம், அதாவது 2025 ஆண்டு 29ஆம் தேதி ஒரு பெண்களுக்கான மோட்டார் சைக்கிள் உங்களுக்கான பரிசாக வழங்கப்படுகிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு இந்த தருணத்தில் அறிய தருகின்றோம். இப்பொழுது 3வது நபரை தெரிவு செய்வதற்காக ஐயா வாருங்கள், ஒரு வெற்றியாளரை தெரிவு செய்யுங்கள். இந்த துவிச்சக்கர வண்டியின் வெற்றியாளர் யார் என்கின்ற இந்த தருணத்திற்காக ஒரு வெற்றியாளரை தெரிவு செய்ய இருக்கின்றோம். அவன் 3வது பரிசனை வெற்றி கொள்ளும் அந்த வெற்றியாளர் யார் என்கின்ற இந்த தருணத்தை பார்க்க போகின்றோம். 3வது பரிசாக வந்து தெல்லிப்படையிலிருந்து சதீஷ்கா என்ற நபர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்க. வணக்கம், நாங்கள் இங்கே அகி ரெயின்போ ஃபேஷன்லேருந்து கதைக்கிறோம். சுன்னாகம் நீங்கள் உங்கள் சதீஷ்கா தானே கதைக்கிறது? ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து 3வது இடம் கிடைச்சிருக்கிறது துவிச்சக்கர வண்டி. வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் இப்போ உடனடியாக வாங்க, 9 மணிக்குள்ளே வாங்க, அந்த துவிச்சக்கர வண்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, 2வது பரிசாக உங்களுக்கான அரைப்பவன் தங்கத்தின் தரம் நிரந்தரமானது. இப்பொழுது அரைப்பவன் இந்த கை சங்கிலியை வெற்றி கொள்ள போகும் அந்த சகோதரி யார், அதை இப்பொழுது இங்கே அம்மா பாருங்கள். நீங்கள் அந்த அரைப்பவன் தங்க சங்கிலிக்கான ஒரு தெரிவை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் சொல்வாளாம், யாழிலிருந்து புழலிருந்தது என்று இந்த தாயின் உள்ளம் ஒரு தன்னுடைய மகளுக்காக, அதாவது யார் பெற்றிருந்தாலும் தன் மகள் என்று கூறும் அந்த ஒரு அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த அம்மா இப்பொழுது யாரை தெரிவு செய்திருக்கின்றார் என்கின்ற விடயத்தை பார்ப்போம். இப்பொழுது இந்த அம்மாவுக்காக ஒரு உங்களுடைய ஒரு கைதட்டல். 2வது இடம் கைச்சங்கிலி திருநெல்வேலியிலிருந்து சம்பந்தப்பட்டவர் டி கார்த்திகாயினி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலியிலிருந்து. வணக்கம் அம்மா, நான் அகி ரெயின்போ ஃபேஷன்ல இருந்து கேட்கிறேன். சுன்னாகம், நீங்க வந்து கார்த்திகாயினி கார்த்திகாயினி கேட்கறீங்க திருநெல்வேலி?
ஓகே அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு கிடைக்கல, ரெண்டாம் இடம் கிடைச்சிருக்குது. அப்போ அது அதாவது உங்களுக்கு கை செயின் கிடைச்சிருக்குது, ரெண்டாம் இடம் கிடைச்சிருக்கம்மா. உடனடியாக வாங்க, உடனடியாக இப்போ வாங்க, உடனடியாக இப்போ 9 மணிக்கு முன்னே வரணும். ஓகே ஓகே. இப்பொழுது நேரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற இந்த தருணத்தில் ஐயா வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஐயாவை அழைக்கின்றோம். வாருங்கள், அந்த முதலாவது பரிசை தெரிவு செய்வதற்காக ஆரோக்கியமான வாழ்வுக்கு வளம் தரும், என்றும் உங்கள் வாழ்க்கைக்கு சிறக்க நடந்து வரும் அந்த நடை பார்க்கும் அழகில் ஒரு மாற்றம், கண்கள் பார்க்கும் இந்த தருணம் ஆரோக்கியம் சேரும் இந்த வாழ்வோடு இணைகின்ற இந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, எங்கள் மண்ணில் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தில் இன்றைய தருணம் அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவியுங்கள். ஐயாவுக்கு உங்களுடைய பலமான கரகோஷம். ஒரு முறை அவருக்காக பிரார்த்திப்போம். ஆமாம், நமது மண், நம் மண்ணிலே சுண்ணாகம் மாநகரில் இப்பொழுது ஆமாம் இந்த தருணத்தில் நமது மண்ணுக்கு, எங்கள் மண்ணிலே இந்த சுண்ணாகம் மாநகரிலே அந்த சகோதரிக்கு முதலாவது பரிசு கிடைத்திருக்கிறது. அவர் யார் என்று சொல்வதற்கு முன் ஒருமுறை அவருக்கான வாழ்த்துக்கள். ஆமாம், சுண்ணாகம் சயந்தா, இங்கு நிற்கின்றீர்களா? சயந்தா, தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சயந்தா என்கின்ற சுண்ணாகத்தின், சுண்ணாகத்தைச் சேர்ந்த சயந்தா அவர்களுக்கு இந்த ஒரு பவன் பங்கச் சங்கிலி பரிசாக கிடைத்திருக்கிறது. ஓ சயந்தாவா, நான் அகி ரெயின்போ பேஷன்ல இருந்து கேட்கிறேன். உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு வந்திருக்கேன், இல்லை உங்களுக்கு ஆறுதல் பரிசு வந்திருக்கேன். வாங்க, நான் சும்மா என்னென்னா உங்களுக்கு செயின் பிடிந்திருக்கேன், முதலாவது பிரைஸ் பிடிச்சிருக்கேன். ஓகே, எதனாலும் ரெடி அவருக்கு வாரன் வாரன்றா. ஆமாம், இப்பொழுது இங்கே ஒரு தங்கப்பவன் சங்கிலி பரிசாக விழுந்திருக்கிறது. இருந்தாலும் சில மாற்றங்கள், ஏனெனில் மனிதர்கள் தானே, ஒவ்வொன்றாக சில சந்தர்ப்பங்களில் அதை பேசலாம். ஆனால் இப்பொழுது மேலும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கொடுப்பதற்காக அதிகமாக, அதாவது மேலும் ஒரு தங்கப்பவனை நாங்கள் பரிசாக வழங்க இருக்கின்றோம். இதுல வந்து எல்லா அதிர்ஷ்டமும் வந்து இதுல இருக்குது. நாங்க அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்ய வெளியில இருந்து ஒரு நபரை ஒரு கூப்பிட்டு நாங்க இதுல அதிர்ஷ்டம் தெரிவு செய்யறோம். அதுல நிறைய பேர் இது இருக்குது, குழுக்கள் முறை. ஸோ இதுல வந்து தெரிவு செய்ய சில பேருக்கு அதிர்ஷ்டம்ன்றது எவ்வாறு அமையும்னு தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த வீட்டு இந்த கடை ஓனர்ன்றது இந்த கடை, நாங்கள் இவர் வந்து இந்த கடையை வந்து இந்த கடையை நடத்துகிற இதில் கட்டிடத்துக்கு சொந்தமான நபருக்கு வந்து முதலாம் இடம் விழுந்திருக்குது. ஸோ அதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் என்னென்றால், நாங்கள் கடைக்குழு சார்பாக எடுத்திருக்கிறோம். இது நீங்கள் பொதுவான, அதாவது மக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இது குழுக்கள் முறையை நாங்கள் இன்னும் ஒரு நபர், அதாவது மக்கள் வந்து தெரியாமல் அறியாமல் சில நேரங்களில் ஏதாவது ஒரு கூட்டு வரக்கூடும் வெளியிலிருந்து, அதற்காக நாங்கள் இன்னொரு முறை இன்னொரு சான்ஸ் வழங்குகிறோம். இன்னொரு பொம்மை அந்த அவைக்கும் கொடுத்து, நாங்கள் அதுக்கு அவைக்கும் ஒரு தங்கச்சையினை கொடுத்து நாங்கள் இன்னொரு நபருக்கு நாங்கள் அறிவிப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுத்து முடிவெடுத்தது நான் சொல்கிறோம், இன்னொரு தங்கச்சையினை எங்களோட மக்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதையும் நாங்கள் இதில் இந்த குழுக்கள்லேருந்து தெரிவு செய்யப்பட்டுறோம். இது உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன், உங்களை விளங்க பண்ணிக்கிறேன். மக்கள் பலவாறாக கதைப்பார்கள், அதனால் நாங்கள் இப்பொழுது பகிரங்கமாகத்தான் இந்த குழுக்கள் முறையை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அதிர்ஷ்டம் அந்த கட்டிட சொந்தக்காரருக்கே கிடைத்திருக்கிறது. எனவே அடிஷனலாக மேலும் ஒரு தங்கப்பவன் சங்கிலியை இந்த குழுக்களிலே ஒருவரை தெரிவு செய்ய இருக்கின்றோம். எனவே இப்பொழுது வழங்கப்பட்ட பரிசுகள், முதலாம் பரிசு ஒரு தங்கச் சங்கிலி, ஆனால் இன்னொன்றாக, அதாவது இரண்டு தங்கச் சங்கிலிகள் வழங்கப் போகின்றோம். அந்த வகையிலேயே முதல் ஒரு தங்கச் சங்கிலியை இந்த கட்டிட ஓனர் பெற்றிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அதிர்ஷ்டசாலிக்கு ஒரு தங்கப்பவன் சங்கிலி வழங்க இருக்கின்றோம். அதை இந்த இடத்தில் இருக்கின்ற யாராவது முன்வந்து எடுக்க முடியுமா? வாருங்கள் ஐயா, குழந்தைகளோடு நிற்கின்றீர்கள், வாருங்கள். இப்பொழுது இங்கே அந்த அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்கின்றோம். இது மேலதிகமான
ஒரு அதிர்ஷ்டசாலியை இப்பொழுது தெரிவு செய்கின்றோம். ஆம், இன்று எங்களுடைய நேர்மை இந்த உலகம் எதற்காக சுழல்கிறது தெரியுமா? ஒரு நேர்மையானவர்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கின்றார்கள், அதற்காகவே தான் இந்த உலகம் சுழல்கிறது. அதாவது முதலாம் இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இரண்டாவது நபர், அவருக்கும் இந்த காங்கிரஸ் சந்திரையில் இருந்து ஊனா கம்சப்பிரியா வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. தங்கச்சியனுக்கு ஹலோ, வணக்கம்மா. நான் அகே ரெயின்போ ஃபேஷன்லேருந்து வரைக்கிறேன். ஹலோ, காங்கிரஸ் சந்திரையிலேருந்து கம்சப்பிரியா வரைக்கிறேன். ஓகேம்மா, உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு கிடைச்சிருக்கேன். நான் சும்மா சொன்னா உங்களுக்கு வந்து முதலாம் இடம் கிடைச்சிருக்கு, தங்க செயின் கிடைச்சிருக்கேன். சரியா? உண்மையை தான், உண்மையை தான். இப்போ வந்து இப்போ நீங்கள் 9 மணிக்குள்ள புறப்பட்டு வாங்க உடனடியாக, அந்த தங்க செயின் நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேம்மா, இப்போ வாங்க. இப்போ கொடுக்க முறை நடந்து கொண்டு இருக்குது, 9 மணிக்கு முன்னும் பெறணுமே. நீங்கள்லாம் நான் முதலாவது ஆசிர்வாதி. ஓகே ஓகே ஓகே, நன்றி. இப்போ போய் கண்டு வாங்க. ஓகே, முதலாவது பரிசாக ஒரு தங்க சங்கிலியை தெரிவு செய்த பொழுது, அந்த தங்க சங்கிலியானது இந்த நிறுவனத்தை சார்ந்த, அதாவது இந்த கடை உரிமையாளருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே உடனடியாக சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளிலே மனிதர்கள் வேறு விதமாக சொல்வார்கள், என்ன அப்படி ஒரு நடவடிக்கையா என்று. அதற்காகவே பகிரங்கப்படுத்தப்பட்ட உங்கள் முன்னிலையிலே மேலும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் வழங்கி இருக்கின்றோம். எனவே எங்களுடைய அகி ரெயின்போ ஃபேஷன் நிச்சயமாக சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்தில் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்கின்ற அந்த சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக பகிரங்கப்படுத்தப்பட்ட உங்கள் முன்னிலையிலேயே அந்த அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்திருக்கின்றோம். கடைசி நேரத்துல வந்து அந்த முதலாவது பரிசு யாருக்குன்னு சொல்லி இருக்க நேரம் பிட்டியோரி ட்விஸ்ட் வந்து என்ன நடந்து சொன்னா, இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு, அந்த கடை கட்டின ஓனர், அதாவது வீட்டுக்கு பின் இந்த கடைக்கு பின்னுக்கு இருக்கிற வீட்டுக்கார் அவைக்கு தான் முதலாவது பரிசு கிடைச்சது. ஆனா உண்மையில இந்த கடைக்கார அண்ணாட நேர்மை வந்து என்னன்னு சொன்னா, அப்படி யாராச்சும் கதைக்க வலிக்கிடுவாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இது வந்து செட் பண்ணி நாங்க பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருந்தா, அதுக்காகவே என்ன செஞ்சார், உடனே அந்த இடத்துல நின்று அவர் சொன்னார் வந்து, நாங்கள் அதே ஒரு பவுன் வந்து இன்னொரு ஆளுக்கு நான் கொடுக்க போறோம். ஏன்னு சொன்னா யாரும் வந்து நீ கதைக்க கூடாது வந்து, அந்த ஒரு பவுன் செயின் கடைக்காரருக்கு, அந்த கடைக்காரர் அந்த வீட்டுக்காரருக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி கதை கூடாதுக்காக திருப்பி அந்த இடத்துல உடனே செஞ்சார் பாருங்க சம்பவம். உண்மையில யாருமே எதிர்பார்க்கல, செய்ய மாட்டாங்க, அதான் யாரும் லேசா செய்ய மாட்டாங்க. நானே சாகாயிட்டேன், இப்படி எல்லாம் நடக்குமான்னு சொல்லி. உண்மையில என்னன்னு சொல்றது, நேர்மை அது ஒண்ணுதான். அந்த அண்ணால நான் பார்த்த விஷயம் உண்டு, இன்னொரு முதலாவது பரிசு செலக்ட் பண்ணி அது வந்து காங்கிரஸ் சந்திரையில இருக்க ஆக்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில சந்தோஷமா இருக்கு, இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு கூப்பிட்டு சீட் எடுக்க விட்டாங்க. அவர்கிட்ட நேர்மையை வந்து உண்மையில எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த நேர்மைக்காகவே வந்து நீங்க வரலாம் இந்த கடைக்கு, அதான் நான் சொல்ல வரேன். முதலாவது ஒரு கடைக்காரர் வந்து இப்படி ஒன்று செய்யறதே பெரிய விஷயம். உண்மைதான், ஒருத்தமே செய்ய மாட்டாங்க. இதான் வந்து அரப்பவுன் கை செயின், அதாவது ரெண்டாவது பரிசா வந்து இருந்த அரப்பவுன் கை செயின். இந்த நகை வாங்கின நகைன்ற ரிசீட் வந்து அண்ணா காட்டியிருக்காரு பாருங்க, முதலாம் பரிசு ரெண்டாம் பரிசு. இது வந்து முதலாம் பரிசுக்கு வாங்கின செயின், என்ன தங்க செயின், 188,000. இது வந்து ரெண்டாம் பரிசுக்கு வாங்கின இந்த கை செயின் வந்து 99,000. இந்த பாருங்க செயின் வந்து அண்ணா காட்டுறாரு எங்களுக்கு. இந்த பாருங்க, இப்ப எங்கள்கிட்ட இருக்கு முதலாம் பரிசும் ரெண்டாம் பரிசும் எங்கள்ட கையில இருக்கு. உண்மையில இப்படி நேர்மையா வந்து செய்யறது வந்து சிறப்பா இருக்கு, நானும் எதிர்பார்க்கல.
எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த அனுபவம்? வேற லெவல் ஃபீல். உண்மையா என்ன சொல்றது, நான் வேற பில்லெல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன். எல்லாத்துக்கும் ஒரு நேர்மையா இருக்கிற மனசுல பார்க்கும்போது அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, ஏமாத்துறவங்களையும் சுத்து மாத்து விடுறவங்களையும் தான் மோஸ்ட்லி இந்த உலகத்துல கண்டு வந்துருக்க. அந்த நல்ல நீட்டான ஆக்களை காண்றது எனக்கு கஷ்டம். இந்த அண்ணா பார்த்தது அவ்வளவு சந்தோஷம். இந்த இடத்துலயே அவட நேர்மை தவறாம உங்களுக்கு நிரூபிச்சிருப்பார். அதை விட நாங்கள் ஃபைனலா சொன்ன மாதிரி அவங்க அங்க அறிவிச்சாங்க, இந்த 7ஆம் மாசம் 5ஆம் தேதியில இருந்து அடுத்த குழுக்களுக்கான ஆரம்பம் வருது. திருப்பி இருக்கா பைக் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அது பெருசு. மோட்டார் சைக்கிள் கொடுக்குறது ஓகே, பைக் கொடுக்கறது பைக் என்ன பிரைஸ் உங்களுக்கு தெரியும், 8 லட்சம் கிட்ட வரும். அந்த பைக்கே பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுக்க போறாங்க. 8 லட்சத்துக்குரிய பைக் வந்து, அந்த பெண்களுக்கான பைக் வந்து கொடுக்க போறாங்க. இந்த 7ஆம் மாசம் 5ஆம் தேதியில இருந்து ஆரம்பமாகுது அடுத்த குழுக்களுக்கான 1 வருஷம். அதை விட 9 ஆறுதல் பரிசுகளும் அதோட இருக்குது. அந்த விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். கண்டிப்பா நீங்க இங்க வந்து உடுப்பு வாங்கினா யாரோ ஒரு ஆளுக்கு பைக் அடுத்த வருஷம் கிடைக்கிறது நிச்சயம். வரலாம், நம்பி வாங்க, வாங்கிட்டு போங்க. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இப்ப அங்க இருந்து வாரீங்க உடனே போல் பண்ணி காய்ச்சாம தான் நினைதேன்னு வீட்டை சொல்ல, எப்படி சந்தோஷம் இருந்துச்சு வீட்டுக்கார என்ன சொன்னாங்க? நம்பினீங்களா? கால் பண்ணி சொல்ல வரும்பறைக்கு சொன்னாரா? நம்பிக்கை இல்லைன்னு. அவர் கூட்டிட்டு வந்தார் கூட. ரைட். அப்ப நாங்க பார்த்தோம் கூட செயின் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் இரண்டாவது பரிசுக்கு வந்து. இப்பொழுது இந்த ஆறுதல் பரிசினை பெற்றுச் செல்வதற்காக இப்பொழுது கையளிக்க இருக்கின்றார்கள் அகி ரெயின்போ ஃபேஷன் யூனியன். பரிசு பெற்றதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த நிறுவனத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதா? நன்றி. ஆறுதல் பரிசு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே கோசரன் அவர்களுக்கான பரிசனை இப்பொழுது வழங்குவதற்காக இங்கே வருகை தரும் பணி கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது அகி ரெயின்போ ஃபேஷன் ஊழியர் ஒருவரினால் இங்கே வழங்கப்படுகிறது கோசரன் அவர்களுக்கான ஆறுதல் பரிசு. நிச்சயமாக அன்புக்குரியவரே, அன்பான உறவுகளே, இப்பொழுது நேரடியாக இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன. எங்கே உங்களது கரகோஷம் ஒருமுறை அவருக்காக? என்னுடைய மகன் கோசரனுக்கு தான் இந்த ஆறுதல் பரிசு விழுந்திருக்குது. என்னுடைய மகன் இறந்து விட்டார். வார மாதம் தான் பர்த்டே 7ஆம் தேதி. இவருக்கு இந்த நேரத்தில் இந்த பரிசு கிடைச்சது சந்தோஷம். என்னுடைய மகன் இல்லாட்டிலும் அவர் ஒரு அதிர்ஷ்டத்தால் இன்று இந்த நேரத்தில் நிரூபித்தார். அன்பான உறவுகளே, துயரம் நிறைந்த வேதனைகளையும் சோதனைகளையும் வெல்வதற்கில்லை எனினில் வேதனைகளும் சோதனைகளும் தினம் தினம். இங்கே முதலாவது பரிசனை பெற்றுக்கொண்ட அந்த தங்கை வந்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த தங்க நகை இங்கே அறிவிக்கப்பட்டது போல் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட்டது. இருந்தாலும் அந்த இந்த தங்கைக்கு மேலதிகமாக இந்த தங்க நகை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரி அவர்களே, உங்களுக்கு இந்த பரிசு கிடைப்பதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஆனால் பாருங்கள், அதிர்ஷ்டம் எப்படி என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் இன்னொருவருக்கு, அதாவது ஏற்கனவே இங்கே தெரிவு செய்யப்பட்டு அடிஷனலாக அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. அந்த அதிர்ஷ்டத்தை தான் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவது பரிசு, உங்களுக்கு மூன்றாவது பரிசு என்ன ஒன்று நினைக்கின்றீர்கள்? சைக்கிள். எப்படி சரியாக சொல்கின்றீர்கள்? சைக்கிள் என்று எந்த சைக்கிள்? இதில் நினைக்கிற சைக்கிளா இல்லை எது? பாருங்கள், உங்களுக்கான எந்த சைக்கிளை பார்க்கின்றீர்கள்? ஆம், மூன்றாவது பரிசு இந்த தங்கைக்கு கிடைத்திருக்கின்றது. எங்கே அதற்காக உங்களுடைய அபிமான கரகோஷம்? இந்த நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நிச்சயமாக இங்கே இந்த தங்க நகைகளை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, அதாவது மூன்றாவது பரிசாக இவருக்கு கிடைக்கின்ற இந்த அதாவது துவிச்சக்கர வண்டி, இதுவும் தங்கத்துக்கு நிகரானது. ஆகவே இந்த தருணத்தில் அவருக்காக ஒருமுறை உங்களுடைய கரகோஷம் அவருக்காக. கைச்சங்கிலிக்குரிய வெற்றியாளர் வருகை தந்திருக்கின்றார். பாருங்கள் சோதரி, உங்களுடைய பெயர் என்னவென்று கூறுங்களேன். கார்த்திகா, நீங்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்கின்ற பொழுது
உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? எதிர்பார்க்கவில்லை. ஆம், எதிர்பார்க்காவிட்டாலும் தொடர்ந்து இந்த நிறுவனத்தை பற்றி ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? தொடர்ந்தும் இந்த தருணத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொள்ளும் இந்த சகோதரி இப்பொழுது இங்கே இந்த இரண்டாவது பரிசினையும் பெற்றுக் கொள்கின்றார். கை சங்கிலி இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பரிசாக வழங்கப்படுகின்றது. அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் ஆகி ரெயின்போ ஃபேஷன் இந்த தருணத்தில் இங்கே அன்பு சகோதரிக்கு இந்த கை சங்கிலி பரிசாக வழங்கப்படுகின்றது. இங்கே உங்கள் அபிமான கரகோஷம். பரிசு கிடைச்சதுக்கான அனுபவம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய மகன் பேர்லாம் நின்று எடுத்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை நான் அந்த அதிர்ஷ்டலாபம் எடுத்து எடுப்போம். முதலும் ஒரு தடவை அவருக்கு விழுந்தது. அவர் குழந்தையில அவருடைய அம்மாவோட எக்ஸாமுக்கு போய் நிக்க இந்த முறையும் அவருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய இந்த அகி ரெயின்போ ஃபேஷன் நிறுவனத்தினருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படியான ஒரு ஊக்குவிப்பு நிகழ்வை இந்த நிறுவனத்தில் நடத்துறதுக்கு உங்களை மனமார்ந்த நன்றி எடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த பிரைஸ் விழுந்தேன்னு சொல்லி அறிவிக்க உங்களுக்கு நம்பினீங்களா? பிரைஸ் விழுந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு? நான் இந்த பிரைஸ் விழுமன்ற எதிர்பார்க்கல, பட் லைவா கேட்டுக்கிட்டே இருந்தேன். சோ ஃபுல்லாவே லைவ் கேட்டு கொண்டு இருந்தேன். இந்த பேர் சொல்லும் போது நான் கேட்டு கொண்டு இருந்தேன். நீங்க லைவ்ல பாத்து கொண்டிருந்தீங்க. அந்த டைமே எனக்கு கோலம் வந்துச்சு. ஓகே, எனக்கு ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சைக்கிள் அடைச்சது என்ன? சைக்கிள் தான். சைக்கிள் அடைச்சது. ஓகே, நன்றி அக்கா, நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். முதலாவது உங்களுக்கு தங்கச்சியும் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லும் போது நம்பினீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா? எப்ப மாதிரி உடுப்பு வாங்கினீங்க? 9000 அப்படி அந்த அளவுக்கு வாங்கினேன். எப்ப வாங்கினீங்க? போன புதன்கிழமை வாங்கும் போது உங்களுக்கு தெரியாத அதை விட பெரிய ஒரு பரிசு காத்திருக்கேன். பாத்துட்டு தான் வந்தேன். நான் இப்படி கிடைக்க மாட்டேன் பெருசு மாதிரி ஆறுதல் பரிசு கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு ஜோசி. ஆனா அதுக்கு நிறைய இருந்துச்சு, நிறைய பேப்பர்கள். அப்ப நான் நம்பல வந்து போன் பண்ண சொல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியுமா இல்ல அதுக்கு முதல்ல தெரியும்? இல்ல இல்ல, போன் பண்ணி சொன்னவன். அப்ப நான் நம்பலாம் சொல்ல பிராங்க் பண்ணவோட தெரியலன்னுட்டு அந்த பில் இருந்ததான் அதுல நம்பர் பார்த்தனா சரியா இருந்தது. திரும்பி எடுத்தனா எடுக்க இல்ல. அப்ப இன்னொரு நம்பர் இருந்துச்சு, அதுக்கு எடுத்தேன். நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம், உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது வாங்க. உண்மையில வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்றேன். மேஜ் சொல்லுங்க பாப்போம். முதலாவது கிடைச்ச தங்க செயின் வந்து இந்த பில்டிங் ஓனர் கிடைச்சது, சரியா? பிறகு வந்து அப்படி இருந்தா வெளியில வந்து பாக்குறவங்க வரும், தப்பா கதைப்பாங்க. என்ன சொன்ன பில்டிங் ஓனர் கொடுத்தோடையா உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்த மாதிரி நினைப்பாங்க. உங்களை இன்னொரு ரெண்டாவது செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, வந்து கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு, அது கிடைச்சிருக்கு. உண்மையில எங்களுக்கும் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ணா வந்து உடனே அந்த இடத்துலயே தான் வச்சு அந்த கடற்கரை அண்ணன் வந்து முடிவெடுத்தார். பாருங்க, தங்க போன் மட்டும் இல்ல சாய்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் பண்ற இதுல இருந்து செலக்ட் பண்ண போறீங்க? என்ன என்ன யா உங்க லாங் நீட்டா வேணும் கட்டையா வேணும்னா ரெண்டு சாய்ஸ் பண்ணி தந்துருக்காங்க. என்ன இதே தான் போட்டுறேன்னு சொல்றீங்க? நீங்க ஆல்ரெடி சின்ன சைஸ் போட்டுறியா பெரிய சைஸ் எடுக்கறீங்க? நாகடையில இருந்து போட எடுத்தது. அதான் நான் உடனே வந்து நாகடையில இருந்து எதிர்பார்த்தீங்களா? அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் வரும் இப்படி எல்லாமே நினைச்சீங்களா? சரியா, ஓகே. அந்த இரண்டு தங்க சங்கிரிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த தருணத்தில் சயந்தா சயந்தா என்கின்ற அந்த வெற்றியாளரை இங்கே அழைக்கின்றோம். அதாவது சயந்தா சுன்னாகத்தை சேர்ந்த சயந்தா அவர்கள் எங்கே அந்த வெற்றியாளரை இங்கே வருகை தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து இங்கே உங்களுக்கு கம்சப்பிரியா கம்சப்பிரியா அவர்கள் மேலதிகமாக ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. கம்சப்பிரியா அவர்களையும் இங்கே அழைத்து நிற்கின்றோம். இந்த வேளையிலே இவருக்கு கிடைத்த இந்த பரிசு இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் என்கின்ற அதிர்ஷ்டக்காரர். அந்த அதிர்ஷ்டத்தை பெண்டெடுத்த காரணத்தினால் நிர்வாகி இங்கு பார்க்கின்ற பொழுது என்ன இது முதலாவது பரிசு இவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால்
இத்தனை பகிரங்கமான ஊடகங்கள் இருந்தும் கூட மக்கள் ஏதாவது ஒன்றை பேசுவார்கள், கதைப்பார்கள். அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து இன்னொரு அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்திருக்கின்றார். அவருக்கும் இந்த தங்கச்சங்கிலி உடனடியாக கொடுக்கப்படாவிட்டாலும் உடனே இப்பொழுது எங்களுடைய சுகாஸ் அவர்களுக்கு அறிவித்ததன் காரணமாக உடனடியாக அந்த தங்கச்சங்கிலியை கொண்டு வந்து இங்கே தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். எங்கே இவருக்கான இரண்டு இந்த சகோதரிகளுக்கும் உங்களுடைய கரகோஷம். இந்த இரண்டு தங்கச்சங்கிலிகளையும் இப்பொழுது இங்கே இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகளினால் கையளிக்கப்படுகின்றது. இதோ எங்கள் நிர்வாகியின் புதல்வர் இங்கே இந்த தங்க சங்கிலியை கையளிக்கின்றார். எங்கே இப்பொழுது இங்கே கையளிக்கும் இந்த தருணத்துக்காக உங்களுடைய கரகோஷம் அவருக்காக. கடைசியாக வந்து இந்த ஒரு வருட பூத்தியை முன்னிட்டு அகி பேஷன் ஊழியர்கள் அத்தனை பேரும் வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருந்தீங்க. இந்த காணொளி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.